கனவுகளும் கற்பனைகளும் நிஜம் ஆகாது அப்படிங்கிறத திருமணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் பேர் பிரம்மச்சாரி. திருமணம் ஆன உடனேவாவது தெரிஞ்சுக்கிட்டான்னா கிரகஸ்தன், நல்ல குடும்பஸ்தன். ஆனா அதுக்கு அப்புறமும் தெரியாமலேயே வாழ்க்கையை நடத்துறானா அவன் கிரகஸ்தன் அல்ல, கிரகம் பிடிச்சவன் அர்த்தம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், 30 வருஷம் ஒன்னா இருந்த பிறகு கூட கணவனுக்கு என்ன வேணும்னு மனைவிக்கு தெரியாது, மனைவிக்கு என்ன வேணும்னு கணவனுக்கு தெரியாது. 30 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியாவே கிடையாது. இந்த அம்மா என்ன வேணும், அவளுக்கு என்ன விருப்பம் இருக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு எப்படி நாம் வாழணும்னு இவருக்கு தெரியாது. இவருக்கு என்ன வேணும், இவருக்கு எப்படி நான் வாழணும், இவருக்காக எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு அவளுக்கு தெரியாது. 30 வருஷம் ஒன்றா இருந்தப்புறம் கூட ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத சில தம்பதிகளை பார்த்துருக்கேன். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சாமி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது உண்டு, நீங்கள் செத்தப்புறம் உங்களுக்கு நரகம் வராது அப்படின்னு. போனாலும் அங்கே பெருசாக வித்தியாசம் தெரியாது, ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இருக்கிறதுலே கொடுமையான வாழ்க்கை எதுன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. 1 வருஷம் 2 வருஷம் ஓகே பரவாயில்ல, ஆனால் அதுக்கப்புறமும் கூட எதிரில் இருக்கிற பர்சனை பற்றி நமக்கு முழுசாக புரியலைன்னா அளவுக்கு மீறிய கற்பனைகளை தலைமையில் சேர்த்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் சேர்க்கப்படும் அளவுக்கு மீறிய கற்பனைகளும் கனவுகளும் நிஜ வாழ்க்கையை வாழவிடாமல் அழிக்கின்றது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. சிவன் ரொம்ப அழகாக சொல்கிறார் விஞ்ஞான பைரவ தந்திரம்ன்ற ஒரு புக்கில். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கற்பனைகளும் கனவும் நிஜமாகாது, இது கற்பனைன்னு தெரிஞ்சு அதை கீழே போட்டோம்னா இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற பீரியட்லேயே இந்த கற்பனைகளை கீழே போட்டுட்டோம்னா எதிர்கால கணவனையோ மனைவியையோ நம்மளால் ரொம்ப பொறுமையாக தேடி தேர்ந்தெடுக்க முடியும். லாங் ரன் வச்சு, அதாவது வாழ்க்கை முழுவதும் நமக்கு துணையாக இருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்திலிருந்து பார்த்து தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இப்போல்லாம் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், பெரும்பான்மை நம்முடைய தேர்வு எப்படின்னா இன்னைக்கு ஃபேஷனில் இருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு ஃபேஷனில் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற ட்ரெஸ் போட்டிருந்தா போதும், உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா நம்ம நினைச்சாலும் கிடைச்சாச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த வெளி உலகத்து மயக்கத்தினால் மட்டுமே வாழ முடியும், ரொம்ப நாள் வாழ முடியாது. ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் அந்த டெசிஷன்லாம் இருக்கும், நிரந்தரமாக இருக்காது. கற்பனைகளும் கனவுகளும் நிஜமாகாதுங்கிற தெளிவு திருமணத்துக்கு முன்னாடியே வந்ததுன்னா, பிரம்மச்சரிய காலத்திலேயே வந்ததுன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த கணவனோ மனைவியோ ரொம்ப ஆழமாக தெளிவாக வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட இருப்பாங்களா அப்படிங்கிற ஆளாக பார்த்து தேர்ந்தெடுப்போம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, திருமணத்துக்கு பிறகாவது இந்த கற்பனைகளும் கனவுகளும் நிஜமாகாது அப்படிங்கிறத கீழே போட்டோன்னா, அந்த கற்பனையும் கனவையும் கீழே போட்டோன்னா புரிஞ்சுக்கிட்டோன்னா கணவனோடோ மனைவியோடோ நல்லபடியாக வாழ ஆரம்பிப்போம், நல்லபடியாக வாழ ஆரம்பிப்போம். இருக்கிற கணவனோடு இனிமையோடு வாழ ஆரம்பிப்போம், இருக்கிற மனைவியோடு இனிமையோடு வாழ ஆரம்பிப்போம். ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுப்போம். நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறது காரணமே இந்த கற்பனை நடுவில் நிற்கிறது தான். நீங்கள் உலகத்தில் பார்த்த அத்தனை டிவி சினிமாவோட ஆக்டர்ஸும் உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கு நடுவில் நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் எங்கே அவரை பார்க்க முடியும். அவர் பார்த்த அத்தனை ஆக்ட்ரஸும் உங்களுக்கும் அவருக்கு நடுவில் நின்றுட்டுருக்காங்க, அவர் எங்கே உங்களை பார்க்க முடியும். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. நம்முடைய கற்பனைப்படி தான் அவரை பார்க்குறோம், அவங்களுடைய கற்பனைப்படி தான் நம்மளை பார்க்குறாரு. நிஜத்தை பார்க்க முடியுமா? இந்த கற்பனை திருமணத்துக்கு பிறகாவது கீழே போட்டோன்னா உண்மையான ஒரு கிரகஸ்தனாக வாழ முடியும், ஒரு நல்ல கிரகஸ்தனாக வாழ முடியும். வானப்பிரஸ்தம்னு சொல்கிறது அப்படின்னா கணவன் இறந்த அல்லது மனைவி இறந்த தனியாக இருக்கிறவங்க,
தனியாக இருக்கும் பொழுது கனவுகளோ கற்பனைகளோ இல்லாமல் இருந்தனா இன்னொரு ஆள் தேடாமல் இருப்போம், இன்னொரு துணை தேடாமல் இருப்போம். இல்லைன்னா அமெரிக்காவில் மாதிரி மற்ற நாடுகள் மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை வீடு காரு வீட்டுக்கார் மூணையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷன் என்னன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வீடு கார் வீட்டுக்கார் மூணையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கிட்ட வந்து ஒரு அம்மா சொல்லிச்சு, 40 வயசு இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பேசிகிட்டு இருந்தது. சாமி ஏதோ கேட்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சாமான்னு கேட்டேன். ஓ டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்லை இல்லை 3வது தரமாக டிவோர்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேஷுவலாகவே, இது ரொம்ப இயற்கையான விஷயம். ஒரு 2 வருஷத்துக்கு ஒருத்தன அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கிறது. இந்த கற்பனையும் கனவுகளையும் கீழே போட்டோம்னா இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறது இருக்காது. வெளியில் எத்தனை தரம் மாற்றினாலும் விளங்காது, நமக்கு உள்ள மாற்றினா தான் அமைதி வர முடியும். வெளியில் எத்தனை தரம் தேடினாலும் எத்தனை தரம் மாற்றினாலும் அமைதி வர முடியாது, நமக்கு உள்ள மாற்றினா தான் அமைதியும் ஆனந்தமும் வர முடியும். உள்ள அந்த கற்பனைகளை விட்டோம்னா அந்த வானப்பிரசன நிலையாவது இன்னொரு ஆள் தேடாமல் இன்னொரு துணை தேடாமல் இருப்போம். அடுத்து இறுதியாக சன்னியாசம் மொத்தம் 4 நிலை தான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். பிரம்மச்சரிய நிலையில் கனவுலையும் கற்பனையும் கீழே போட்டால் எதிர்கால துணைவனை துணைவியை அமைதியாக பொறுமையாக தேர்ந்தெடுக்க முடியும். வேகத்தில் தேர்ந்தெடுக்க மாட்டோம். வேகத்தில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. வேகத்தில் தேர்ந்தெடுத்தால் உருப்படாது. வேகம் இல்லாமல் தேர்ந்தெடுப்போம். திருமணமான பிறகு கற்பனையும் கனவையும் கீழே போட்டோம்னா இருக்கிற கணவனோடோ மனைவியோடோ இனிமையோடு வாழ்வோம். ஒரு தனியாக இருக்கும் பொழுது அந்த கற்பனைகளையும் கனவுகளோ இல்லாமல் கீழே போட்டோம்னா இன்னொரு துணை தேடாமல் நிம்மதியாக இருப்போம். கடைசி நிலையாகிய சன்னியாசம், கனவையோ கற்பனையோ கீழே போட்டவங்க மட்டும்தான் சன்னியாச வாழ்க்கைக்கே வர முடியும். ஒவ்வொரு நிலையிலுமே இந்த கனவுகளையும் கற்பனைகளையும் கீழே போடுறதுன்றது அடிப்படை தேவை. நிஜ வாழ்க்கையை இனிமையாக வாழறதுக்கு, இல்லறத்தில் இனிமையாக வாழ வேண்டும் என்றாலும் சரி, சன்னியாச வாழ்க்கை வாழணுன்னாலும் சரி, எந்த வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கனாலும் எந்த நிலையில் இருந்தீங்கனாலும் இந்த 4 நிலையில் தான் இருப்போம் எல்லாரும். உண்மை கல்யாணம் ஆக வேண்டியவர்கள் அல்லது ஆனவர்கள் அல்லது தனி ஆய் விவாகரத்தோ அல்லது கணவன் மனைவி இறந்தவர்களோ, இது 3வது நிலை. 4வது சன்னியாசம், கல்யாணமே ஆகாதவர்கள். இந்த 4 நிலைமையில் இருக்கிற மனிதர்களுக்குமே கனவுகளையும் கற்பனைகளையும் கீழே போட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் முழுமையாக வாழ முடியும், வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும். சிவன் சொல்றாரு, மூலாதார சக்கரம் சக்தி ஸ்புரணம்ன்றாரு. சக்தி ஸ்புரணம்னா ஒரு சக்தியின் பேரூற்று, சக்தியின் பேரூற்று. அந்த ஊற்று எடுத்து பொங்குற நேரத்தில் ஒரு பெரிய பாறை அந்த ஊற்று மேலே வச்சா என்ன ஆகும்? அந்த ஊத்தி அடங்கி போயிடும். அதே மாதிரிதான் நம்மளுக்குள்ள இந்த சக்தியின் பொங்குதலை இந்த கனவு கற்பனைன்ற ஒரு கல் எடுத்து அது மேல வச்சு அதை மூடிடுறோம். நம்ம இந்த கனவுகளும் கற்பனையும் தான் கல் மாதிரி. வாழ்க்கையினுடைய ஓட்டத்தையே நாம் தடுத்து நிறுத்துகிறோம் அப்படின்னு சிவன் ரொம்ப அழகா விளக்குறார். கொஞ்சம் ஆழமான சில விஷயங்கள்லாம் விளக்குறார். நம்முடைய உறவு முறையில கூட நம்ம 2 பேர் இருக்கிறதுல 4 பேர் இருக்கிறோம். நீங்க உங்க மனைவியை பத்தி நீங்க வச்சிருக்கிற கற்பனை, அந்தம்மா அந்தம்மா உங்களை பத்தி வச்சிருக்கிற கற்பனை, 4 பேர் இருக்கிறோம். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தா நிம்மதி இருக்குமா? 2 பேருக்கு இடையில மட்டும்தான் உறவு மலர முடியும், 4 பேருக்கு நடுவில் மலரவே முடியாது. அதனால தான் நம்ம வீடுகளில் திரும்ப திரும்ப ஒருத்தரோட ஒருத்தர் இடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வீட்டில் கேட்குற சத்தம் எல்லாம் இந்த ஒளி சுற்றி சத்தம் தான். டொக்கு 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 டொக்குன்னு நாம தட்டுறோம். அந்தம்மா என்ன பண்ணுறான், அவள் ஒரு கேடையத்தை பிடிச்சிட்டு அவள் தட்டுறான். யார் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான். ஜாஸ்தியாக சத்தம் கூட தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஜெயிக்கலாம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் என்ன தியானம் பழகினா என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும், என்ன செஞ்சால் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். சொன்ன வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தம் கூட கத்துக்கோங்க. உண்மையிலேயே இனிமையா வாழணும் நினைச்சீங்கன்னா கற்பனையும் கனவையும் கீழே போட்டு வாழ ஆரம்பிங்க. நிஜமாக வருகிற கணவனையோ மனைவியையோ அப்படியே ஏத்துக்கோங்க. அன்பு தானாவே பொங்க ஆரம்பிக்கும்.
இது வாழ்வதற்கான வழி. வெற்றி அடைவதற்கான வழினா என்ன அர்த்தம்? அவங்கள ஜெயிக்கிறது. அதுக்கு என்ன வழி? சத்தம் போடுறது. யார் ஜாஸ்தி சத்தம் போடுறாங்க அவங்க ஜெயிச்சவங்க, அவ்வளவுதான் இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாமே இந்த குரல் போட்டி தான். யார் அதிகமாக கத்துறாங்க, அதிகமாக கத்துறவங்க ஜெயிக்கிறாங்க, அடுத்தவங்க சப்ளை பண்ணி போறாங்க. நம்முடைய வாழ்க்கையே இந்த கனவுகளாலும் கற்பனைகளாலும் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு பட்டம் மாதிரி தான் இருக்கு. அலைக்கழிக்கப்பட்ட ஒரு பட்டம் மாதிரி தான் இருக்கு. நிஜ வாழ்க்கை கனவினாலோ கற்பனையினாலோ அமையாது. முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இன்றிலிருந்தாவது மிக தெளிவாக உணர்வு ரீதியாக ஒவ்வொருத்தரை பத்தி நீங்க வச்சிருக்க அந்த கனவையும் கற்பனையும் கீழே போடுங்க. எங்கிட்ட வந்து சில சொல்றது உண்டு, சாமி என்னுடைய மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால தான் நான் அவளை ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கு, அவங்கள மோல்டு பண்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு மோல்டு, இன்னொன்னு மனைவி. மனைவியை நேசிச்சிங்கன்னா மோல்டை தான் மாத்துவீங்க. உங்க கற்பனையை நேசிக்கிறதுனால தான் மனைவியை மாத்துறீங்க. அப்ப யாரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம், உண்மையிலேயே உங்க கற்பனையை நேசிக்கிறீங்க, அதனால தான் மனைவியை மாத்துறீங்க. மனைவியை நேசிச்சா கற்பனையை மாத்துவீங்க. மனைவியை நேசிக்கிறதால தான் அவங்கள மோல்டு பண்றேன்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து அதை விட்டுருங்க. உங்களுக்கு மட்டுமாவது உண்மை தெரியட்டும், நாம நேசிக்கிறதால் நம்முடைய கற்பனையை. அதனால்தான் நிஜத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதே இல்லை, நிஜத்தோடு வாழ்வதே இல்லை. முதல் விஷயம், ஒருத்தரை ஒருத்தர் பத்தி வச்சிருக்க கற்பனையை கீழே போடுங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது விதமாக மலர ஆரம்பிக்கும். சிவன் சொல்றாரு, கற்பனையை கீழே போட்டு கணவனும் மனைவியும் வாழ ஆரம்பித்தால் அவர்கள் சிவன் பார்வதியை போல் வாழ்கிறார்கள் அப்படின்றார். சிவனையும் பார்வதியையும் போல வாழ ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்றார். நம்ம என்ன சொல்றது, ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைச்சேன். நான் நினைச்சேன் கற்பனையை கீழப்போட்டு வாழ்ந்தா மட்டும் எப்படி சிவன் பார்வதியை மாறிட முடியும்னு. ஆனா உண்மையிலேயே கற்பனையை கீழப்போட்டு வாழ ஆரம்பிச்சோம்னா அடுத்தவர்கள் கடவுள் மாதிரியே நமக்கு தெரிவாங்க. தெய்வம் தொழால் கொழுணன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது உண்மையிலேயே கற்பனையோ கனவோ இல்லாமல் வாழ்ந்தோமானால் அந்த நம்முடைய கணவன் கடவுளாகவே தெரிவார், மனைவி பெண் தெய்வமாகவே தெரிவாள். இப்ப பேயா தெரியுது, தெய்வமா தெரியறதுக்கு பதிலா பேயா தெரியுது. ஒரு சின்ன கதை, ஒருத்தர் தினமும் ராத்திரி குடிச்சிட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல ஒரே சத்தம். அந்த வீட்டு அம்மா பார்த்துச்சு எவ்வளவு நாள் பொறுத்திருக்கும். பக்கத்து வீட்டுக்கு மாமிகிட்ட ஐடியா கேட்டுச்சு, அம்மா ஏதாவது வழி சொல்லு, இந்த ஆள் தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் தொந்தரவு பண்ணுறாரு. இந்த அம்மா சொல்லிச்சு, இந்த பாருப்பா அவர் தினமும் ஊர் சுடுகாட்டு வழியாக தான் வர்றாரு, ஒரு நாள் அங்கேருந்து அவரை பயமுறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த வழியாக வர்றதுக்கு பயப்படுவார். நேச்சுரலாகவே பகல்லையே வீட்டுக்கு வந்துடுவார், பகலில் வீட்டுக்கு வந்தால் குடிச்சிட்டு வர மாட்டார், அதை பண்ணால் சரியாக போயிடுன்றார். இந்த அம்மாவுக்கு ஆஹா சரியான ஐடியா அப்படின்னு என்ன பண்ணுறான், அன்னைக்கு ராத்திரி கருப்பு துணியெல்லாம் மேலே சுற்றிக்கிட்டு ஒரு நெருப்பு சட்டி எடுத்துகிட்டு போய் நெருப்பு புகையெல்லாம் போட்டு அந்த ஆள் வரும்பொழுது வர்ற நேரம் பார்த்து ஆள் கத்துது, கத்தி குதிக்குது. அந்த ஆள் ஒரு வினாடி கூட கலங்கலை, ஒரு வினாடி கூட கலங்கலை, அப்படியே நின்று அந்த அம்மா கையை பிடிச்சி குலுக்கி, என்ன தெரியாத அவனுக்கு நம்ம அக்கா உரதானே கொடுத்தனம் பண்ணுறேன், எங்கள் அக்கா உரதானே இருந்துருக்கேன் அவனை தெரியும், எனக்கு தெரியாத அவனுக்கு ஒரு வினாடி கூட கலங்காம தெளிவா கேட்டாராம். கற்பனையோடும் கனவோடும் வாழும் பொழுது மனைவி பெய்யா தெரியறா, கற்பனையும் கனவும் இல்லாமல் அதை கீழே போட்டு நிஜமான மனைவியை ஏற்றுட்டு வாழும் பொழுது தெய்வமாக தெரிவாள். அதுதான் வள்ளுவர் சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். முழுமையான வாழ்க்கை கனவோ கற்பனையோ இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார்.
இந்த கற்பனை தான் மூலாதாரத்தை பிளாக் பண்ற மூலாதாரத்தின் சக்தி ஓட்டத்தை தடுக்கிற மிகப்பெரிய பாறாங்கல் ஒரு நீர் ஊற்று மேல கல் வச்சா எப்படி நீர் ஊற்று அழிஞ்சு போகுது அந்த மாதிரி தான் நம்முடைய சக்தி ஓட்டத்தின் மேல் இந்த கற்பனைங்கிற கல்லை வச்சு சக்தி ஓட்டத்தை தடுத்து நிறுத்திடுறோம் அந்த சக்தி ஓட்டத்தை தடுத்து நிறுத்தும் பாறாங்கல்ல திருப்பறதுக்கு ஒரு அழகான தியானத்தை கொடுக்கிறார் சிவபெருமான் சித்தம் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கு சித்தம்னா அந்த பாஸ்ட் மெமரி சிப் மெமரி சிப் கம்ப்யூட்டருக்கு மெமரி சிப் மாதிரியே நம்முடைய பாஸ்ட் மெமரிஸ் தான் சித்தம்னு சொல்றது கற்பனைனா வேற என்ன பாஸ்ட் மெமரிஸ் தானே இந்த கற்பனைகளும் கனவுகளும் சித்தத்துல தான் ஸ்டோர் ஆகுது அந்த சித்தம் மூலாதாரத்துல தான் இருக்கு மூலாதாரத்துல அந்த சித்தம் இருக்கு மூலாதார சக்கரம் திறந்தா அந்த சித்தம் எரிஞ்சு போயிடும் மெமரிஸ் அப்படியே எரிஞ்சு போயிடும் நம்முடைய கனவுகளும் கற்பனைகளும் அழிஞ்சு காணாம போயிடும் இந்த மூலாதார சக்கரம் திறந்ததுன்னா அது திறக்கிறதுக்கான ஒரு அழகான தியானம் ஈஸ்வரன் கொடுக்கிறார் இந்த தியானம் மிக அற்புதமானது குண்டலினி சக்தின்னு நாம சொல்ற நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆழ்ந்த ஆன்மீக சக்தியை எழுப்பும் சக்தி வாய்ந்தது இந்த குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்காகத்தான் உலகத்தில் இருக்க எல்லா மதங்களும் வேறு வேறு விதமான தியான முறைகளை கடைபிடிக்குது இது அத்தனையுமே குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கான தியான முறைகள் தான் ஒவ்வொரு மதத்திலும் விதவிதமான முறைகளில் இந்த குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ சாமி உங்களுக்கு கொடுக்க போற தியானம் தந்திர சாஸ்திரத்திலிருந்து எடுத்தது மிக அற்புதமான எளிமையான ஆனால் வலிமை வாய்ந்த தியான முறை